இப்போ சுகர் இருக்கிற பேஷண்ட்ஸ் எல்லாம் எந்த மாதிரி ஃபுட்டு சாப்பிட்லாம்? அவாய்ட் பண்ணக்கூடிய ஃப்ரூட்ஸ் எதெல்லாம் சாப்பிடக்கூடாது? சுகர் இருந்தால் ரைஸ் சாப்பிடக்கூடாதுன்னு நிறைய பேர் சொல்லுவாங்க. ரொம்ப சாப்பிடவே கூடாது, அப்படியே பட்னி கிடக்கணுன்ற அவசியமே கிடையாது. நியூஸ் 18 நேர்களுக்கு வணக்கம். இன்றைக்கி நம்ம இந்த கண்டினியூஷனில் நம்ம பார்க்க போகிறது, இப்போ சுகர் இருக்கிற பேஷண்ட்ஸ் எல்லாம் எந்த மாதிரி ஃபுட்டு சாப்பிட்லாம், எந்த மாதிரி உணவுகள் சாப்பிட்லாம். ஏன்னா நிறைய பேர் நம்மக்கிட்ட பேஷண்ட்ஸாக வரும்போது அவங்க கேட்கக்கூடியது, எப்படி சாப்பிட்லாம் சார், எந்த மாதிரி பழங்கள் சாப்பிட்லாம், எந்த நேரத்தில் சாப்பிட்லாம், இதெல்லாம் தான் அவங்க யூஸ்வலாக கேட்குறது. ஸோ இன்றைக்கி நம்ம அதை பற்றி பார்க்கலாம். ஸோ இப்போ சுகர் இருந்தாலே இப்போது ஐயோ ரொம்ப சாப்பிடவே கூடாது, அப்படியே பட்னி கிடக்கணுன்ற அவசியமே கிடையாது. நல்லா வாய்க்கு ருச்சியாகவே சாப்பிட்லாம், மூணு நேரம் சாப்பிட்லாம். அதை வந்து நம்ம கொஞ்சம் பிரித்து ஆறு நேரம்ன்ற மாதிரி சாப்பிட்டா கொஞ்சம் பெட்டராக இருக்கும். தட் இஸ் மூணு நேரமே மொத்தமாக எடுத்து சாப்பிடாமல் நம்ம ஒரு அதை ஸ்ப்ளிட் பண்ணி, இப்போ காலையில் பிரேக்ஃபஸ்ட், மத்தியானம் லஞ்சு, ராத்திரி டின்னருக்கு நடுவில் கொஞ்சம் சின்ன சின்னதாக ஸ்நாக்ஸு எல்லாம் நம்ம ஆட் பண்ணிக்கிறதுனால நம்ம ஒரே நேரத்தில் நிறைய சாப்பிடாமல் இருப்போம். ஸோ அப்படி சாப்பிட்றதுனால கொஞ்சம் சுகர் ஏறாமல் இருக்கும். ஸோ அதே மாதிரி அடுத்தது பார்க்க போனீங்கன்னா, நம்மளோட ஃபுட்டை வந்து கார்போஹைட்ரேட்ஸ், ப்ரோட்டீன்ஸ், ஃபைபர், ஃபேட் அப்படி நிறைய இருக்குது நம்ம ஃபுட்டில். ஸோ அதை கரெக்டாக பார்த்து பிரித்து போர்ஷன் கண்ட்ரோல், தட் இஸ் அளவு, எவ்வளோ அளவு சாப்பிட்றோன்றது ரொம்ப முக்கியம். நம்ம ஒரேடியாக நிறைய சாப்பிட்டாலுமே சுகர் ஏறுறதுக்கான வாய்ப்புகள் ஜாஸ்தி. ஸோ இப்போ எப்படின்னா, ஜென்ரலாக எடுத்துக்கிட்டிங்கன்னா, இப்போ ப்ரோட்டீன் கண்டென்ட்லாம் எடுத்துக்கிட்டிங்கன்னா, அடுத்தது எல்லாருமே இப்போ நான்வெஜிடேரியன்ஸ், இப்போ நான்வெஜ் சாப்பிட்றவங்களுக்கு நான்வெஜில் நிறைய ப்ரோட்டீன் இருக்கும். பட் வெஜ்லேயுமே டெஃபினட்டாக ப்ரோட்டீன் சோர்ஸஸ் இருக்குது. இப்போ பார்த்தீங்கன்னா சோயாவில் ப்ரோட்டீன் இருக்குது, பன்னீர், டோஃபு, நம்ம சுண்டல், பயிர் விதைகள், அதில் எல்லாமே உங்களுக்கு ப்ரோட்டீன் சோர்ஸ் வந்து ஜாஸ்தி தான். இப்போ நான்வெஜ்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா, நம்ம சிக்கன், ஃபிஷ்ஷு, இதெல்லாமே ப்ரோட்டீன் ரிச் டயட் தான். ஆனால் இது என்னென்னு பார்த்தீங்கன்னா, நம்ம எண்ணெயில் போட்டு வறுத்து எடுத்து சாப்பிட்டுட்டு அது ஓகே இது ஹெல்த்தி ஃபுட்டுன்னு நம்ம சொல்லிக்க முடியாது. இப்போ சிக்கன், ஃபிஷ் எல்லாம் நம்ம குழம்புல போட்டு சாப்பிட்டோம்னா அதோட ப்ரோட்டீன் கண்டென்ட் ஓகே. பட் நம்ம இது எண்ணெயில் போட்டு வறுத்து எடுத்து நம்ம இது ஓகே சிக்கனும் ஃபிஷ்ஷும் ஹெல்த்தின்னு சொல்கிறது அது தப்பு. அதே மாதிரி பார்க்க போனீங்கன்னா, கொஞ்சம் இந்த ரெட் மீட், இப்போ இந்த பீஃபு, மட்டன், அதெல்லாம் கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்கலாம். ஏன்னா அதில் கொழுப்பு சத்து ஜாஸ்தி. ஸோ இப்போ ஆல்ரெடி சுகர் பேஷண்ட்ஸுக்கு வந்து ஹார்ட் ப்ராப்ளம்லாம் வர்றதுக்கான ரிஸ்க் ஜாஸ்தின்றனால கொஞ்சம் கொழுப்பு அதிகமாக இருக்கிற ஃபுட்டு அவாய்ட் பண்ணிக்கிட்டு கொலஸ்ட்ரால் நல்லா கண்ட்ரோலில் வச்சுக்கிட்டு இருந்தால் அது கொஞ்சம் பெட்டராக இருக்கும். இப்போ நெக்ஸ்ட்டு பார்க்க போனீங்கன்னா, யூஸ்வலாக கேட்கக்கூடியது ஃப்ரூட்ஸு. இப்போ நடுவில் கூட மாம்பழம் சீசன் வந்தது, பலாப்பழம் சீசன்லாம் இருக்குன்றனால இப்போது அவாய்ட் பண்ணக்கூடிய ஃப்ரூட்ஸ் எதெல்லாம் சாப்பிடக்கூடாது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ இந்த பலாப்பழம், மாம்பழம் அந்த மாதிரி ஃப்ரூட்ஸ் எல்லாம் கொஞ்சம் அவாய்ட் பண்ணிங்கன்னா பெட்டர். ஏன்னா இதில் வந்து கிளைசீமிக் இண்டெக்ஸ், நம்மளோட சுகர் வந்து ஜாஸ்தியாக ஏற்றி விட்டுரும். இந்த பலாப்பழம், மாம்பழம், வாழைப்பழம் அதெல்லாமே கொஞ்சம் சுகரை அதிகமாக ஏற்றி விட்டுரும். ஸோ சாப்பிடக்கூடிய எந்தெல்லாம் ஃப்ரூட்ஸ் சாப்பிட்லாம், எது சேஃப் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ ஆப்பிள் சாப்பிட்லாம், கொயாக்கா சாப்பிட்லாம், பொமோகிரானேட் சாப்பிட்லாம், நீங்கள் பப்பாயா சாப்பிட்லாம். ஸோ இதெல்லாம் கொஞ்சம் சேஃபாக இருக்கும். பட் இது எல்லாமே என்னென்னா, இப்போ பிரேக்ஃபாஸ்ட், லஞ்ச், டின்னர் இது கூடயே அப்படியே நீங்கள் எடுத்து திருப்பி சாப்பிட முடியாது. மேபி பிரேக்ஃபாஸ்ட், லஞ்ச், டின்னருக்கு நடுவில் ஒரு சின்ன பவுலில் இதை வந்து ஸ்நாக்ஸாக சாப்பிட்லாம். ஸோ இதை நம்ம ஸ்நாக்ஸாக சாப்பிட்றனால என்ன ஆகும்னா, நம்மளுக்கு இப்போ லஞ்ச் டைமோ டின்னர் டைம்லையோ பசி ஜாஸ்தி இருக்காது. ஸோ நம்ம அதுக்கு ஏற்ற மாதிரி கொஞ்சம் கம்மியாக சாப்பிடுவோம். அண்ட் இந்த ஃப்ரூட்ஸையுமே நிறைய பேர் கேட்கக்கூடிய கேள்வி, இந்த ஃப்ரூட்ஸை நம்ம வந்து ஜூஸாக அடித்து குடிச்சிடலாமான்னு கேட்பாங்க. எப்போவுமே ஒரு ஃப்ரூட்டை ஃப்ரூட்டாக கடித்து சாப்பிடும்போது அது பெட்டர். இப்போ நம்ம அது ஜூஸாக அடித்து சாப்பிடும்போது அதோடய ஃபைபர் கண்டென்ட்லாம் கொஞ்சம் லூஸ் பண்ணுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஸோ அது வந்து இப்போ ஒரு ஃப்ரூட்டுன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா, ஒரு பழம் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா, அதை வந்து முழு பழமாகவே சாப்பிட்ருங்க. நான் எப்போவுமே பழத்தை பொறுத்த வரைக்கும் ரொம்ப பழுத்த மாதிரியும் இல்லாமல், ரொம்ப காயாகவும் இல்லாமல், நடுவில் இருந்து அது மாதிரி சாப்பிட்டிங்கன்னா அது கொஞ்சம் கூட பெட்டராக இருக்கும். இதெல்லாமே நான் வந்து சுகர் பேஷண்ட்ஸை பற்றி பேசிகிட்டு இருக்கிறேன். அண்ட் மெயினாக இப்போ ஃபுட்டு ஹேபிட்ஸ் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா, இட் இஸ் போர்ஷன் கண்ட்ரோல், தட் இஸ் அளவு, எந்த அளவுக்கு சாப்பிட்றோன்றது. நம்ம ஊரில் ஒரே பிரச்சனை என்னென்னா, இது சாப்பிட்லாம் அப்படின்ட்டாங்கன்னா அது எவ்வளோ வேணால் சாப்பிட்லான்றதுக்கான ஈக்குவல் ஆயிரும். பட் அப்படி கிடையாது. நம்ம வந்து போர்ஷன் கண்ட்ரோல் ஓரளவுக்கு, இப்போ நம்ம மத்தியானம் இப்போ நம்ம ரைஸ் எடுத்துக்கிறோமா, ரைஸ் கண்டிப்பாக எடுத்துக்கலாம். சுகர் இருந்தால் ரைஸ் சாப்பிடக்கூடாதுன்னு நிறைய பேர் சொல்லுவாங்க, கிடையாது. கண்டிப்பாக சுகர் இருந்தாலும் ரைஸ் சாப்பிட்லாம். ஆனால் என்னென்னா, ரைஸோட அளவை கொஞ்சம் கம்மி பண்ணிக்கிட்டு பொரியல் அதெல்லாம் கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணிக்கிட்டோம்னா அது நம்ம வயிறை ரொம்பறதுக்கு கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதே மாதிரி சுகர் பேஷண்ட்ஸ் ஒரு நாளைக்கு
2-3 லிட்டர் தண்ணி, தட் இஸ் ஒரு 10 கிளாஸ் தண்ணி குடித்தாங்கன்னா கொஞ்சம் பாடி பெட்டராக இருக்கும். அண்ட் சுகர் இல்லாதவங்களுமே நியர்லி ஒரு நாளைக்கு 2.5-3 லிட்டர்ஸ் வாட்டர் குடிக்கிறனால அவங்களோட பாடி ஹைட்ரேஷன் நல்லாயிருக்கும், அவங்க கிட்னி நல்லாயிருக்கும். பட் இதுவே மாறும், இப்போ சப்போஸ் கிட்னி ப்ராப்ளம் இருக்குது, ஹார்ட் ப்ராப்ளம் இருக்குது, உங்களோட கிட்னி டாக்டரும் ஹார்ட் டாக்டரும் எவ்வளோ தண்ணி ரெஸ்ட்ரிக்ஷன் சொல்லியிருக்கிறாங்களோ அதுக்கு ஈக்குவலாக குடிச்சுக்கணும். பட் அப்படி ப்ராப்ளம்ஸ் இல்லாதவங்க மினிமம் ஒரு நாளைக்கு 3 லிட்டர் வரைக்குமே தண்ணி குடிச்சுக்கலாம். ஸோ இந்த வாட்டி நம்ம பேசுகிறது எல்லாமே இப்போ நம்ம டயட்டை பற்றி. இதுக்கப்புறம் உங்களுக்கு சப்போஸ் ஒரு டாபிக் பற்றி உங்களுக்கு வேணும்னா கீழே கமெண்ட் செக்ஷனில் மென்ஷன் பண்ணுங்கள், உங்களுக்கு எந்த டாபிக் தேவைப்படுதுன்ட்டு. அதை பற்றி நம்ம வீடியோஸ் போடுறோம் இந்த நியூஸ் 18 சேனலில். வணக்கம்.